வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு அரைக்கீரை வச்சு ரொம்ப டேஸ்டான கீரை வடை தான் செய்ய போகிறேன். வாங்க இந்த கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கினேன், அரைக்கட்டு வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு தேவையான கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வடி போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த அரைக்கீரை வச்சு தான் நம்ம வடை செய்ய போகிறோம். இந்த அரைக்கீரை வடைக்கு நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா பொடியோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு கடல மாவு, அரை கப்பு கான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். வாங்க இப்போது கீரையெல்லாம் சேர்த்து நம்ம மாவை கலந்துக்கலாம். கீரையெல்லாம் பஸ்ல சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுல அதை சேர்த்துலாம். இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் வந்து குற குறப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டும் இதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கடல மாவு சேர்த்து செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்க கொஞ்சம் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகா சேர்த்துருக்க ஏற்கனவே நான் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை விட இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்து செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த கீரை வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் மாவு சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது, ஒரே இடமா நின்னுடும். அதனால் ஃபஸ்ட்டில் கீரை வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டில் ஒரு முறை கலந்து விட்டணும். இந்த கீரை வந்து நம்ம கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வடைக்கு சேர்க்கணும். ஏன்னா வந்து தண்டு தண்டாக இருக்கும், அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் கீரையாக நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கீரையும் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணணும். கீரை வெங்காயம்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துடலாம். இந்த கீரைக்கு தேவையான மாவு சேர்க்குறேன், பத்தலைனா அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துடலாம். இன்னும் வடை கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். கான் மாவு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன். கான் மாவும் அரிசி மாவும் நம்ம வடை வந்து மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்கு தான். நம்ம கீரையில் மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் வெது வெதுப்பான எண்ணெய் வந்து ஒரு சின்னதாக ரெண்டு குழி கரண்டி சேர்த்துக்கிறேன். சின்ன கரண்டி தான், இதில் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மாவெல்லாம் ஃபஸ்ட்டில் சும்மா கீரையில் கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து முருங்கைக்கீரை போண்டா போட்டிருக்கோம், வேணும்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட லிங்கில். நம்ம மாவெல்லாம் சேர்த்து நல்லா கீரைலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் சேர்த்த மாவு எடுத்த கீரைக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து மாவு பத்தலைன்னா அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம வடை போடுற பதத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. உப்புலாம் இப்போயே செக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வடை தட்டி போட வேண்டியதுதான். வடை போட தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடை போடுறதுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவும் ரெடியாக இருக்குது, நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வடை எந்த பதத்துக்கு போட போகிறோமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து பால் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் கவரு வாழை இலை எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் கவரில் தான் தட்ட போகிறேன், அதுக்கு ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். நம்ம வடை தட்டுறதுக்கு முன்னாடி மாவு எடுக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம வடை போடும்போது இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு லைட்டாக தண்ணியில் துவச்சிட்டு மாவு வந்து இப்படி உருண்டை பண்ணிக்கணும். நம்ம கையிலையும் உண்டாமல் இருக்கும், லைட்டாக அப்பப்போ தண்ணி தொட்டுக்கணும். நம்ம வடை எந்த பதத்துக்கு போட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். மாவு நம்ம மாவு எடுத்து நல்லா இப்படி தட்டி போட்டுக்கலாம். கவரில் தண்ணி தடையிட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் வந்துடும். கீரை வடை போடும்போது நம்ம வந்து அடுப்பு கொஞ்சம் மிதமான தீதாக வச்சுக்கணும், ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கீரை வடை கலர் மாறாமல் எடுக்கணும், அதுக்காக தான். வடை தட்டி போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் எண்ணெயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டோம்னா தான் நம்ம மாவெல்லாம் வந்து வடை வந்து கரையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். இல்லாட்டி எடை மட மாவு கரைஞ்சி எண்ணெயில் மிதக்கும். நம்ம கீரை வடை சூப்பராக நல்லா செவந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம அரைக்கீரை வச்சு சூப்பரான ஒரு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் அரைக்கீரை இருந்தால் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.